ശ്രീമധവാംശുദാംബുരിപൂർണതന്ത്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃതാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാവരദ ലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ഷഡാരിം ശുഭഗുണാം പണ്ഡിതേന്ദ്രം വദേഹം സൂനും നാരായണസ്യ ദൃവിസ്കാരമാദ്യ ഗ്രന്ഥാൻ വീരരുത്തി ഷഡാരേ വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃതാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മസരസീരുഹകുന്ദരാജം ഹയ്യന്തയുഗ്മകൃതപരിപൂർണമന്ദം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനീന്ദ്രണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുവതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാകേശരി വേദാന്താചാര്യവര്യോ വേസ്തി ദത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത്സൂക്തിഃ സ്വാധീനപതികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുഭ്യോ നമഃ. വ്യാസം ലക്ഷ്മണയോഗീന്ദ്രം പ്രണമ്യന്യാന് ഗുരുനപി തൈത്തിരീയകവേദാന്തവിവൃതിം കരവാണി രാജഗോപാല ദാസോഹം. ഇതുവരെയിലെ ഇന്ന് തൈത്രിയ വല്ലി തൈത്രിയ ഉപനിഷത്തിലെ മൂന്നാമത് വല്ലിയാണ് ഋഗുവല്ലിയിലെ படிப்படியாக அன்னம் பிரம்மே தித்ய ஜானார், பிராணோ பிரம்மே தித்ய ஜானார், மனோ பிரம்மே தித்ய ஜானார், விஞ்ஞானம் பிரம்மே தித்ய ஜானார், ஆனந்தோ பிரம்மே தித்ய ஜானார். அன்னம் பிராணம் மனசு விஞ்ஞானம் ஆனந்தம் படிப்படியாக மகரிஷி தன்னுடைய தொகுப்பனாரான வருண பகவான்கிட்ட வந்து பரபிரம்மம் என்பது யாரு, அதை எவ்விதம் நான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு இது அன்னம்தான் பிரம்மம், அதன் உபாசி பிரம்மமாக உபாசி அப்படின்னு சொல்லிட்டு அது எதிலிருந்து எல்லாம் தோன்றுகின்றனவோ, எதனாலே எல்லாம் வாழ்கின்றனவோ, எதிலே எல்லாம் ஒடுங்குகின்றதோ அதுவே பிரம்மம். அப்போ அத பிரம்மமா உபாசினா, அப்போ அன்னத்தை முதல்ல பிரம்மா உபாசிச்சார், அதை தப்புன்னு சொல்லல. ஏன்னா சர்வம் விஷ்ணுமயம் கிடக்குன்னு சொல்லுது சாஸ்திரம். அதனால நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களும் எம்பெருமான் தானே, அதுல அத்தனையிலேயே அந்தரியாமைய பகவான் இருக்கணும். அதனாலே இது பகவான் இல்லையேன்னு சொல்ல முடியல. அதனால மேற்கொண்டு தபசப்படுகிறார். அப்போ அன்னத்தை அன்ன விளைச்சதுக்கு பிராணம் இருந்தாதான் முடியும், இந்த சரீரம் அன்னத்தாலே வளர்ந்தாலும் அந்த பிராணம் முக்கியம்னு பார்த்தோம். அந்த பிராணனை காட்டிலும் மனசு முக்கியம், அதை காட்டிலும் விஞ்ஞானம், அப்புறம் ஆனந்தம்னு படிப்படிப்படிய இந்த அஞ்சையும் முன்னாலேயே நம்ம ஆனந்த வழியில பார்த்தோமே. அப்போ அந்த ஐந்து உடம்புகளை பற்றியும் சிந்தித்தான். இந்த ஐந்து உடம்புகளும் உணர்வினுடைய ஒரு ஐந்து நிலைகளாக இருப்பதையும் கண்டறிந்தார். குருகு தவத்தின் மூலமாக இப்படிப்பட்ட உணர்வு நிலைகளை ஒவ்வொன்றாக கடந்து அன்னம் தானம் மனசு ஞானம் ஆனந்தம்னு ஒன்னொன்னா
எல்லாம் கடந்து வரான். அப்போ ஒவ்வொரு நிலையும் அவன் தபஸ் பண்ணி அனுபவிக்கும் போது அதுவே அவனுக்கு எல்லாமாக தோன்றுகிறது. ஆனால் வருண முனிவரின் சரியான வழிகாட்டுதலினாலே அவன் மேலும் மேலும் பிரபத்தியை ஈடுபட்டு மகோன்னதமான உண்மையை எழுந்து கொண்டான். இப்படி படிப்படியாக உண்மையை அறிவதை பார்கவி வாருணி வித்யை என்று வேதம் சொல்லுகிறது. சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமே வியோமன் பிரதிஷ்டிதா யஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானோபவதி மகாந்தவதி பிரஜயா பசுபிர்பிரம்மவர்ச்சசேன மகாந்தீத்யா. இதுதான் பார்கவி வாருணி என்ற வித்தியை. இது மேலான ஹிருதயாகாசத்திலே நிலை பெற்று விளங்குகிறது. எவனொருவன் இதை உள்ளது உள்ளபடி இவ்வாறு அறிகிறானோ அவன் ஹிருதய ஆகாசத்தில் ஒளிருகின்றதான அந்த ஆத்மாவிலே நிலை பெறுகிறான். அவன் உணவு செல்வங்களை மிக்க உடையவனாகவும் ஆகிறான். அந்த அன்னத்தை உண்டு தானும் மகிழ்கிறான். மக்கச் செல்வமும் கால்நடை செல்வமும் உடையவனாகவும் ஆகிறான். புனித பேருளின் மிக்கவனாக மகிமை மிக்கவனாக ஆகிறான் வேதம் சொல்லிட்டு. இப்போ கடவுள் யார்னு தானே பிரபு கேள்வி கேட்டான். அதுக்கு உணவு பிராணங்கள் காது மனசு பேச்சு இப்படியே எல்லாம் கடவுள்னு சொல்லி வருணர் பதில் சொல்ல, அத தபசின் மூலம் தான் ஒவ்வொன்றாக கண்டறிந்த உண்மைகளை பிரிந்து அவ்வப்போது தெரிவித்த போது அதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் அவனுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யுமாறு அறிவுறுத்தினார். இப்படி ஐந்து படிகள் தாண்டிய பிறகு இந்த ஹிருதய ஆகாசத்திலே ஓடுகின்றதான அந்த எம்பெருமான் பரபிரம்மம் என்ற உண்மையை உணர்கிறார். இந்த இடத்துல இப்ப பகவான் யாருன்னு தெரிஞ்சுகின்றானே, அதனால அவருடைய பிரம்மத்தை அறிதலை பற்றியதான பயணம் நின்று விட்டதா என்றால் இல்லை. அப்போ இந்த ஹிருதய ஆகாசத்துல எம்பெருமானை உணர்வது என்பது கடவுளை அறிவதற்கான முயற்சியில் ஒரு முக்கிய படியாகத்தான் ஆகிறது என்பதை அது முழுமை பெறவில்லை. அப்போ அது பார்கவி வாருணி வித்தையோட அதுக்கு மேலேயும் இப்போ நாம யோசிச்சு பார்த்தா தெரியும், தன்னையே உடம்பாக இறந்து இறக்கும் ஒருவனாக அறிந்திருந்த மனிதனானவன் தன்னை மரணமற்ற ஒரு ஆன்மாவாக இங்கே முதல் முதலாக உணர்ந்தான். அவன் இறைவனை நாடி தன் பயணத்தை தொடர்ந்தும் செய்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, ஹிருதய ஆகாசத்திலே அந்த பரபிரம்மத்தை நீ உணர்ந்து கொள், புனித தேருளியும் கிடைக்கும், எதை வேண்டுமானாலும் அவன் ஏற்றுக்கொள்ளுவான். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதான வாழ்க்கை அவனுக்கு மேலும் மேலும் சுகத்தை கொடுக்கும். அப்படி அந்த வாழ்க்கையினாலே படிப்படியாக அந்த உயர்ந்ததான தபசுனாலே அவன் நன்னெறி ஊட்டப்பட்டு அதையே அந்த தபசியே மேற்கொண்டு செய்ய செய்ய தன்னுடைய ஹிருதய குகையிலே இருக்கிற அந்தரியாமியான பரபிரம்மத்தை சாட்சாத்கரிக்கிறான். அந்த பரபிரம்மத்துக்கு தான் அடிமைப்பட்டவனாகி தான் அவனுக்கு சரீரம் என்றும் தனக்கு அந்த எம்பெருமானே சரீரம் என்ற அவனே ஆத்மாங்கிறதையும் அதான் அந்த சரீராத்மவாதம், பகவான் சரீரி நாமெல்லாம் அவனுக்கு சரீரம்ங்கிறதான
இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பிரதான கதி தந்திரத்தை அவன் உணர்கிறான். அப்படி உணரும் போது அவனுக்கு எல்லா விதமான இன்பங்களும் ஒரு சேர கிடைக்கிறது. அதோட இல்லை, இதற்கு முதல்ல அன்னத்தை படிப்படியா வச்சுட்டு போனானோ, அதனால அந்த அன்னத்தை இகழாதே அப்படின்னு அது நாலு விதமான, முதல்ல அன்னத்திலிருந்தே மனிதன் உண்டானான், அன்னத்தினாலேயே வாழ்கிறான், அன்னத்தினாலேயே ஒடுங்குகிறான் மரணத்திற்கு பிறகு. இப்போ எது எதிலிருந்து தோன்றுகிறதோ, எதனாலே வாழ்கிறதோ, எதிலே லயமடைகிறதோ அதுவே பிரம்மம்னு முதல்ல உபதேசிச்சார. அப்போ இந்த அன்னத்தையே பிரம்மமாக உபதேசிக்க மேற்கொண்டு நான்கு படிகளை தாண்டி இப்போ கடைசியா தன்னுடைய ஹிருதய ஆகாசத்திலே இருக்கிற எம்பெருமானை சாட்சாத் கரித்தான்னு வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு எதுக்காக இந்த அன்னம் தத்ரகம் ஆகோவா அன்னம்னு சொல்லு போறத இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்றதான ஒரு கேள்வி நமக்கு பிறக்கிறதல்லவா. அந்த கேள்வி ஏன் வந்தது அப்படின்றதுக்கு நாம அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத்னு முதல்ல சொன்னதுனால அன்னத்தை அல்லது உணவை தெய்வீகமாக நாம் போற்ற வேண்டும். அதற்காக ஒரு நான்கு நியதிகளை இங்கே இந்த பிருகுவல்லியிலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்னம் ந நிந்தியா தத்ரதம் பிராணோவான்னம் சரீரமன்னாதம் பிராணே சரீரம் பிரதிஷ்டிதம் சரீரே பிராண பிரதிஷ்டிதா ததேததன்னமன்னே பிரதிஷ்டிதம் சயயேததன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவானன்னாதோபவதி மகாண்டபதி பிரஜயா பசுபிர்பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்திய. அன்னம் இந்த அன்னத்தை உணவை நன் இந்தியா நாம் பழிக்கக்கூடாது. அது அது விரதம் நமது தலையாய கடமை. பிராணஹாவை அந்த பிராணனே உணவு சரீரம் உடம்பு அன்னாதம் நாம் உண்பது பிராணே சரி அந்த பிராணனிலே சரீரம் உடம்பு பிரதிஷ்டிதம் அது நிலை பெற்றிருக்கிறது. சரீரே அப்படிப்பட்ட அந்த உடம்பில் பிராணஹா பிராணனானது பிரதிஷ்டிதா அது நிலை பெற்றிருக்கு. தத் எனவே ஏ தத்து இந்த அன்னம் உணவானது அன்னே உணவிலே பிரதிஷ்டிதம் இது நிலை பெற்றிருக்கு. யஹா எவனொருவன் ஏதத் இப்படி இதனை வேத என்று தெரிந்து கொள்கிறானோ சக அவன் பிரதிதிஷ்டதி அவன் நிலைத்த தன்மையை பெறுகிறான். அதாவது உணவை நாம் ஒருபோதும் பழிக்கக்கூடாது, இது நம்முடைய தலையாய கடமை. பிராணனே உணவு, இந்த உணவை உண்பது சரீரம் அல்லது உடம்பு, இந்த சரீரம் அல்லது உடம்பில் பிராணனானது நிலை பெற்றிருக்கிறது, பிராணன் உடம்பிலே நிலை பெற்றிருக்கிறது. எனவே உணவு உணவிலே நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. யார் இப்படி இதனை உள்ளது உள்ளபடி அறிகிறானோ அவன் இந்த உண்மையில் நிலை பெறுகிறான். அவன் உணவு செல்வம் நிரம்ப உடையவனாகவும் ஆகிறான், உண்டு மகிழ்கிறான், மக்கள் செல்வங்களையும் கால்நட செல்வங்களையும் உடையவன் ஆகிறான்.
புனித கேவலி மிக்கவனாக ஆகிறான், மிக கீர்த்தியுள்ளவனாக மகிமை உள்ளவனாகவும் ஆகிறான். அப்போ அன்னமும் பிராணமும் ஒன்றுக்கொன்னும் ஆதாரம். அப்போ பிராணம் சரீரத்துல திரிச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும், அன்னத்தை நாம சாப்பிடணும். அப்படி இந்த அன்னம் இல்லாத போதோ அல்லது மிக குறைந்த போதோ சரீரம் வாட்ட முடுகிறது, அது இயங்க முடியவில்லை. அப்போ பிராணனுக்கு ஹானி ஏற்படுகிறது. இது அன்னம் இல்லாத போது ஒருவன் அன்னத்தையே அதிகமாக உண்டால் அதுவே ரோகமாக மாறி அதுவும் இவனுக்கு பிராண ஹானியை கொடுக்கிறது. அதனாலே அன்னமும் பிராணனும் மிக அதிகமாகவும் இல்லாமல் மிக குறைச்சலாகவும் இல்லாமல் அந்த போதுமான அளவு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளவுக்கு அது ஒண்ணுக்கு ஆதாரமா இருக்கு. இப்போ அன்னமே அன்னத்தில் பிரதிஷ்டை அடைகிறதுன்னு எதனால சொல்றான்னா, இந்த அன்னத்தினாலே பிராணன் தரிக்கிறது. இந்த சரீரத்திலே பிராணன் தரிச்சிருந்தாதான் இவன் மேலும் மேலும் உணவை உட்கொள்ள முடியும். அதனாலே இந்த அன்னமும் பிராணனும் ஒன்றுக்கொன்று மற்றதுக்கு ஆதாரமா இருக்கிறது. அதனாலே ஒன்று மற்றதொன்றில் நிலை பெறுகிறது, பிரதிஷ்டையை அடைகிறது. இப்போ இந்த சாப்பாடு அல்லது உணவுன்னு சொல்றோமே, அதை இறையருள்ள ஒரு சின்னமாகவே, அதை ஒரு அடையாளமாகவே நாம் எப்பொழுதும் பார்த்துக்கோம். அந்த உணவுடனே ஒரு மரியாதையுடனே அதை கையாள வேணும். இயற்கையானது நமக்கு தருகின்ற உணவானது எல்லா வளமும் உள்ளதாக அது தன்னுள்ளே அடக்கி கொண்டிருப்பதாக இருக்கிறது. இதை நாம அளவுக்கு மீறி வேக வைக்கிறது இல்லை, எண்ணெயை கொட்டி மசாலா போன்றவற்றை அதனுடன் சேர்த்து அதை அளவுக்கு மீறி வறுத்து பொறிச்சு இப்படிலாம் பண்ணி நாம உணவினுடைய சுவையை சேர்க்கிறோம் என்ற பெயரிலே அந்த உணவினுடைய நிஜமான பிராணனை அழிக்கிறோம். அந்த உணவினுடைய இயற்கை தன்மையானது மிகவும் கெட்டு விடுகிறது. இப்படி பண்ணாம உணவை அதனுடைய இயற்கை வளங்களுடனேயே நாம் முன்னர் கற்றுக்கொண்டோமே ஆனால் முன்னெடுந்தாலும் நோய் நொடி இல்லாமல் நாம் வாழலாம். இந்த உடம்பானது உணவினாலே வளர்கிறது. இந்த உடம்பை இயக்குவது பிராணன். அதனால்தான் பிராணன் சொல்லும் போது அந்த உடம்பே அந்த பிராணனை சார்ந்திருக்கு. அந்த பிராணனும் உடம்பு நன்னா இருக்கிற வரைக்கும் தான் இருக்கு. அதனாலே அந்த பிராணனும் உடம்பை சார்ந்திருக்கு, உடம்பும் பிராணனை சார்ந்திருக்கு. அதே போல பிராணனுடைய செயல்பாடும் உணவை பொறுத்தே அமைகிறது. தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்தால் உடம்பின் இயக்கம் தடைபடுவதை ஒரு தங்கர் பாஸ்டன் மாதிரி உபவாசம் இருக்காத அப்போ அவர் கைகாலெல்லாம் ஓடி போய் பிராணனுக்கு கொஞ்சம் வந்தடையப்படுறத பார்க்கணும். அதனாலே இந்த சரீரமும் பிராணனும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அப்போ இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. எனவே இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறதான அன்னத்தையும் பிராணனையும் அந்த ரெண்டுமே உணவுதான். அதனாலே இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமான உணவை நாம் போற்ற வேண்டும். அதை ஒரு காலம் நாம் கழிக்க கூடாது. இதை நன்மை யாவும் அதுக்கு மேல இந்த நான் இதுல முதல்ல உணவை கழிக்க கூடாதுன்னு வேதனை. அதுக்கப்புறம் உணவை நெருக்க கூடாது. அன்னம் ந பரிசக்ஷீத தத்ரதம் ஆபோவா அன்னம் ஜோதிரநாதம் அப்சு ஜோதி பிரதிஷ்டிதம் ஜோதிஷாப பிரதிஷ்டிதாஹ தேதன்னமன்னே பிரதிஷ்டிதம் சயேதன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி
महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्म वर्चसेन महान् कीर्त्या. அன்னம் இந்த உணவை ந பரிசக்ஷீத உருக்காலும் வெறுக்க கூடாது. தத் அது விரதம் நமக்கு தலையாய கடமை. ஆபஹாவை ஜலமே அல்லது தண்ணீரே அன்னம் உணவு. இப்போ முதல்ல பிராணம் உணவு இருக்கு, இப்போ ஜலம் உணவுன்னு சொல்றது. ஜோதி நெருப்பு அன்னாதம் அந்த உணவை உண்பவனாக. அப்சு ஜலத்திலே ஜோதிகி நெருப்பு பிரதிஷ்டிதம் நிலை பெற்றிருக்கிறது. ஜோதிஷி நெருப்பிலே ஆபஹா ஜலமானது பிரதிஷ்டிதாக அது ஜலத்திலே, அதாவது ஜலம் நெருப்பிலே நிலை பெற்றிருக்கு, நெருப்பு ஜலத்திலே நிலை பெற்றிருக்கு. இப்போ உணவை வெறுக்க கூடாது, இது நம் ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. தண்ணீரே உணவு, அப்படிப்பட்ட அந்த தண்ணீரே உணவுன்னு சொல்லும்போது அந்த உணவை உண்பது நெருப்பு, அந்த நெருப்பு ஜலத்திலே நிலை பெற்றிருக்கு, தண்ணீர் நெருப்பிலே நிலை பெற்றிருக்கு. ஆகையினால்தான் உணவு உணவில் நிலை பெற்றிருக்கிறதுன்னு இங்கே வேதம் சொல்றது. குடிக்கப்பட்ட ஜலம் ஒருவனாலே அருந்தப்பட்ட நீரானது அங்கே வயிற்றுல சேட்டர அக்னின்னு ஒரு அக்னி எரிஞ்சுருக்கணும், அந்த அக்னியினாலே அது அன்னமாக மாற்றப்படுகிறது. அப்போ எதனால மாற்றப்படுறதோ அது அன்னாரும் இல்லையா, அப்போ அக்னியானது அன்னாதமாக ஆகிறது. அதுக்கு மேலே சொன்னால் யார் இதனை வந்து அறிகிறானோ அவன் இந்த உண்மையில் நிலைபெறுகிறான், அவன் உணவு செல்வம் உடையவனாகிறான், உண்டு மகிழ்கிறான், மக்கள் செல்வமும் கால்நடை செல்வமும் உடையவனாகிறான், புனித பேரொழி மிக்கவனாக மகிமை மிக்கவனாக ஆகிறான். இப்போ கால்நடை செல்வம் கால்நடை செல்வமும் வேதம் இருந்து போகும். அப்போ இந்த கால்நடை செல்வம்ங்கிறதுக்கு நாம எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்? சுவாமி நாங்க அமெரிக்கால 18th ஃப்ளோர்ல இருக்கோம், அங்க என்ன பசுமாடா வளர்க்க முடியும்? இப்ப இந்த மாதிரி கால்நடை செல்வம் இருக்கு வேதம் சொல்றது. இப்ப இதை நாங்க பண்றதுனால எங்களுக்கு என்ன கால்நடை செல்வம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு விதத்துல அந்த ஐஸ்வர்யமானது இருக்குன்னு தவிர டைரக்டிங் மீனிங் எதுக்கு கூடாது. அக சகல சௌபாகியத்தோட நமக்கு மேலும் மேலும் செல்வம் அதிகரிக்கும்ங்கிறது தான் இங்கே வேதம் சொல்றதா விஷயமே தவிர, அதனால நாங்கள் 17th ஃப்ளோர்ல இருக்கோம், நாங்கள் எப்படி பசுமாட்டை வளர்க்குறதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ கால்நடை செல்வ உடையனாகிறான்ங்கிறதுக்கு சர்வ ஐஸ்வர்யங்களையும் சம்பத்தையும் உடையவனாகிறான்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ அவனுடைய புனித பேரொழி மிக்கவனாக மகிமை மிக்கவனாக கீர்த்தி மிக்கவனாக அவன் ஆகிறான். இப்போ மழை ஜலத்திலே மின்னலின் அம்சம் அது அது தேகசஞ்சாபத்தால் வியர்வையாக மாறுகிறது. இதனாலதான் முன்னால நம்ம என்ன சொன்னோம், ஜலத்திலிரு அதாவது நெருப்பிலிருந்து ஜலம் வந்ததுன்னு சொன்னோமா, முதல்ல சொன்னத அப்படியே இப்ப விவரிச்சு வருது. அவ்வளவுதான் முதல்ல என்ன சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு ஆகாஷாயு வாயோரக்னி நேராபா அப்படி பிருத்திவியோதய அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இந்த அக்னே ராபகா அக்னியிலிருந்து ஜலம் வந்தது, இது ஒன்றுக்கொன்று எதிரடையானது. இது எப்படி அக்னியிலிருந்து ஜலம் வந்திருக்க முடியுங்கிறதெல்லாம் இந்த சிந்தனையாளர்கள் அதை போட்டு எத்தனையோ அவர்களுடைய வேதம் போய் சொல்றதுன்னு கூட ஒரு காலகட்டத்தில் சொல்ல ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் இல்லை அது அழகா சொல்றது. இப்போ தேக சந்தாபம் இருக்குதுன்னு சொன்னோம், ஒருத்தனுக்கு கடின உழைப்பு, அப்போ ஒருத்தன் ரன்னிங் ரேஸ் போடலாம்,
ஒருத்தன் என்னன்னா மம்முட்டி பிடிச்சு நிலத்துல கட்டுறான். அப்ப என்ன ஆகுது அவனுக்கு குளங்குளமா தேர்வு பெறுகிறத நான் இன்னைக்கு பார்க்கணும். அப்போ இந்த ஜனம் எங்கே இருந்து அந்த ஜாடராட்சி அதிகமா இவனுடைய வேலையிலானே அதிகமா ஆகுதுனால இந்த உடம்புல ஏர் ஏற்று கொடுத்து அது நேராக அதனாலதான் அந்த அக்னியிலிருந்து இப்படி உடம்ப வளர்க்கறதுக்கு உணவு வேணுங்கிறது நாம ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறோம். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அதுக்கு தேவையான அளவு அந்த உணவு தேவையான அளவிலே இருக்கணும். மாறாக நாம் நமக்கு இந்த நாக்குக்கு ருச்சியா வேணும் சுவையா வேணுங்கிறத கருத்தில் வச்சு விட்டோம்னா அது அந்த இயற்கையிலே ஒரு மாறுபாட்டை நாம் நாம கற்பித்து கொள்கிறோம். அதனாலே என்ன ஆகும், நமக்கு அந்த உணவிலே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எழுப்பு ஏற்பட ஆரம்பிக்கும், அந்த எழுப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு. இப்போ படைப்பினுடைய வரிசை கிரமத்துல நெருப்பிலிருந்து நீர் வந்தது, அதனாலே நெருப்பிலே நீரினுடைய அம்சமும் நீரிலே நெருப்பினுடைய அம்சமும் ஒன்றுக்கொன்று ஒன்றோடொன்று இருப்பதனாலே இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. இதனாலதான் நீரும் நெருப்பும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதாக இந்த மிருதுவல்லியிலே வேதமானது ரொம்ப நயன்பட இந்த கருத்தை சொல்றது. இப்படி மன்னத்தை முதல்ல சொன்னார், அன்னத்தை ஒழிக்க கூடாது, அப்புறம் அன்னத்தை எடுக்கக்கூடாது, மூணாவதார உணவை தாராளமா ஏராளமா உற்பத்தி கொண்டு அன்னம் பகுபூர்வீத தத்ரதம் பிருத்வீவா அன்னம் ஆகாசோன்மாதஹ பிருத்வ்யாமாகாச பிரதிஷ்டிதஹ ஆகாசே பிருத்வீ பிரதிஷ்டிதா ததேக தன்னமன்னே பிரதிஷ்டிதம் சயேதன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவானன்மாதோபவதி மகான்பவதி பிரஜயா பசுபிர்ப்ரஹ்மவர்ச்சசேன மகான்கீர்த்ய. அன்னம் அந்த உணவை பகுபூர்வீக ஏராளமாக உற்பத்தி பண்ணுகிறோம். பிருத்வி பூமி ஆகாசா அது வெளி. இப்போ முன்னாலேயும் இதே இதாதான் வந்தது இல்லையா, பிருத்திவியாம் ஆகாச பிரதிஷ்டிதா அங்கே ஜலத்துக்கும் இதுக்கும் அக்னிக்கு வச்சு பிடித்து ஆகாஷே பிருத்திவி பிரதிஷ்டிதா இந்த ததேக தன்னமன்னே பிரதிஷ்டிதம் சயேத தன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிஷ்டதிங்கிறதெல்லாம் அன்னவானன்னாதோம் இதெல்லாம் முன்ன நாம சொன்னோமே அதே மாதிரி தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டா இதுக்கும் அதே மாதிரி தான் உணவை நாம ஏராளமா உற்பத்தி பண்ணணும். இது ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த பூமியே உணவு, உணவை உண்பதே ஆகாசம். அந்த ஆகாசம் பூமியிலே நிலை பெற்றிருக்கிறது, இந்த பூமி ஆகாசத்திலே நிலை பெற்றிருக்கிறது. எனவே உணவு உணவிலே நிலை பெற்றிருக்கிறது. ஏன்னா பிருத்திவியும் அன்னம் ஆகாசமும் அன்னம்னா அப்போ அன்னம் அன்னத்திலே நிலை பெற்றிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதாக வரும். இப்படி இதனை எவனொருவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் உண்மையிலே நிலை பெறுகிறான், அவன் உணவு செல்வம் உடையவனாகிறான், துண்டு மகிழ்கிறான், மக்கட்செல்வமும் கால்நடை செல்வமும் உடையவனாகிறான், புனித பேரொழி மிக்கவனாக மகிமை அல்லது கீர்த்தி மிக்கவனாக ஆகிறான்ங்கிறத சொல்லிட்டு இப்போ மூணாவது அரணியில் பூமியிலிருந்தே உணவு நம் அனைவராலும் பெறப்படுகிறது. எனவேதான் உணவே பூமி என்று
பூமியில என்ன விளைபொருட்கள் விளையுமா? இப்ப நாம சாப்பிடறதுக்கு அரிசி அது நெல் என்கிறது. அந்த நெல் எங்கே விளையிறது? பூமியில தானே விளையிறது. அதனாலே பூமியில் இருந்தே உணவு பெறப்படுகிறது. அதனாலே உணவே பூமின்னு சொல்றது வேதம். இங்கே அந்த பூமியானது ஆகாச வெளியே சூழ்ந்து நிற்பதாலே பூமி வெளியினுடைய உணவாக வேதம் சொல்றது. இப்போ பூமி வெளியை தாங்குவது போல் உள்ளது, வெளியில் தான் பூமி இருக்கிறது. எனவே இரண்டும் ஒன்றை ஒன்று, ஆகாசம் பூமி இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால இங்கே உணவை ஏராளமாக உற்பத்தி பண்ண வேண்டும். இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த விளை நிலங்கள் எல்லாம் காத்து போட்டு, ஏன்னா விளைச்சா அது மகசூல் பண்ணா, அதுவும் மானம் பார்த்த பூமியா இருந்தா மழை பெஞ்சா போச்சு, இல்லைன்னா எல்லாம் சாதி அவங்களுக்கு நஷ்டத்துக்கு நம்ம நஷ்டம் விவசாயிக்கிறது. இதுக்கு ஏதோ ஒரு பில்டர் கொடுத்தா அதை அங்க பெரிய காம்ப்ளெக்ஸோ இல்ல ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்கோ கட்டி அவங்களுக்கு அவனும் லாபம் சம்பாதிச்சுக்கலாம், விற்கிறவனுக்கும் அந்த பூமி விற்கிறதுனால லாபம் கிடைக்காது. இப்படி உணவு பயிரிட்டு அந்த உணவுப் பொருட்களை விற்று சம்பாதிப்பதன் காட்டிலும் இந்த மாதிரி உயிர் கட்டுறது கொடுத்தா தானுக்கும் சௌக்கியமா பணம் வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுதான் உண்மை நிலை. இன்னைக்கு அது இருந்தா கூட அப்போ விளை நிலங்களை, அதாவது உணவு உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நாம குறைச்சுக்கிட்டே வரும். இது வேதத்திலே சொல்லப்பட்டதற்கு எதிர்மறை. அதனுடைய விளைவையும் நாம் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதனாலே இங்கே உணவை ஏராளமா உற்பத்தி பண்ணுங்கோ, இது உங்க கடமை அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால நாம உணவு உற்பத்தியிலே பெருமுயற்சியுடன் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத இங்கே வேதத்தினாலே ஸ்பஷ்டமா நிர்ணயிக்கப்படுறதுனால அதை பண்ணா நமக்கும் சரி, நமக்கு பின்வருகின்ற சந்ததிகளுக்கும் பிற்கால சந்ததிகளுக்கும் அது ஏற்புடையதாகவும் நல்லதாகவும் இருக்கும். உணவு இது நாலாவதா இன்னொன்னு சொல்றது, உணவு தேடி வருகின்ற யாரையும் நாம் கட்டாயம் திருப்பி அனுப்பக்கூடாது. ஸ்மாத்யயாதயாச்சிதயாவஹ்வன்னம்ராப்னுயாத் அராத்யஸ்மான்மதிக்யசக்ஷதே ஏதத்தை முபதோன்னகும்ராத்யதே. மத்தியதோஸ்மாநகும்ராஜ்யதே ஏவம் வேத வசதௌ வருகின்றதான கஞ்சன சாருணி நப்ரத்யாசக்ஷீத திருப்பி அனுப்பக்கூடாது. அது விரதம், நமது தலையாய கடமை. தஸ்மாத் எனவே யயா கயாச்ச எப்படியாவது இதையா ஏதோ ஒரு வழியிலே பகு ஏராளமான அன்னம் உணவை பிராப்னியா கிடைக்க செய்ய வேணும். அஸ்மை இவனுக்கு அன்னம் இந்த உணவானது அராதி தயாராக இருக்கு என்று ஆசக்ஷதே நாம் சொல்ல வேணும். ஏ தத்வா இவ்விதம் முகதா சிறப்பாக அன்னம் அந்த உணவை ராத்தம் அது தயாரிக்க வேணும். அஸ்மை இவனுக்கு முகதா சிறப்பான அன்னம் உணவை நாம் அடிக்க வேணும், கொடுக்க வேணும். மத்தியதா சாதாரணமாக, அந்ததா மிகச் சாதாரணமாக, யஹா எவனொருவன் ஏவம் இவ்வாறு அறிகிறானோ அவன் இறைவனை அறிந்தவனாகிறான்.
உணவு தேடி வருகின்ற எவரையும் நாம் எக்காரணம் கொண்டும் திருப்தி அனுப்பக்கூடாது. இது ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய தலையாய கடமை. ஆகையினாலே பல வழிகளிலே ஏராளமாக உணவை உற்பத்தி செய்ய வேணும். யார் எப்போ வந்தாலும் அவனுக்கு உணவு தயாராக இருக்குன்னு சொல்ற அளவுக்கு உணவு தாராளமாக நம் கிரகத்திலே இருக்க வேணும். ரொம்ப அழகா சொன்னார். செய்திருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து வான் நல்விருந்து வானத்தவர். அப்போ நம்ம ஆத்துல வந்து அதிதிகளை அவளை உபசரிச்சு பார்ப்போம். அப்புறம் இன்னும் அதிதி வரமாட்டாளா அப்படின்னு எவன் காத்துக்கிட்டு இருக்கானோ அவன் தான் நல்ல பிரச்சனை. அதனாலதான் அந்த உணவு தேடி யாராவது பசின்னு வந்தா அவளை அண்ணன் இல்லேன்னு திருப்பி அனுப்பவே கூடாது. உணவை சிறந்த முறையிலே தயாரிப்பவனுக்கு அந்த உணவானது சிறந்த முறையில் எப்பொழுதும் கிடைக்கிறது. சாதாரணமாக தயாரிப்பவனுக்கு சாதாரண முறையிலே கிடைக்கிறது. மிக சாதாரணமா ரொம்ப குறைச்சலா தயாரிக்கிறவனுக்கு அது ரொம்ப மிக சாதாரணமா குறைச்சலா கிடைக்கிறது. இப்படி உணவினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த உணவை தானம் பண்ணுவதாலே வரும் பலனையும் அறிந்து எவனொருவன் அந்த தானத்தை அதாவது பிறரை உண்ண வைக்கிறானோ அன்னதானம் பண்றானோ அவன் சகல பலன்களையும் பெறுகிறான் என்று வேதம் கூறுகிறது. அதுதான் அன்னதாதா சுற்றிக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாடன் கோடீஸ்வரன் நண்பரிடம் 10,000 ரூபாய் மனுஷனுக்கு திருப்தி இருக்காது. ஆனா பழையத்த போட்டா கூட அவனை உட்கார வச்சு நிறைய போட்டான்னு வச்சுக்கோ அவனுக்கு தொண்டை வச்சு எழுதுகிற வரைக்கும் சாப்பிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் வாண்டா வாண்டான்னு இடையிலே கொடுத்து விடுவான். அழுத்தி வாண்டா வாண்டாம் இதுனா என்னால ஒரே ஒரு குழம்பு சாப்பிட்டாரு வந்திக்கு. அந்த மாதிரி போர்வங்கிற மனசு எதுக்குன்னா இந்த அன்னத்தை சாப்பிட்றவங்க மட்டும்தான். ஏன் அவன் வயிறு எவ்வளவு போடுறதோ அவ்வளவுதானே சாப்பிடுவான். அதுக்கு மேலே சாப்பிட முடியாத அப்போ அவனுக்கு போரும்னு அவன் வாயார சொல்றது இந்த அன்னம் இடுவதை பார்த்துதான் அவன் சொல்ல முடியும். போகணும் காசு எத்தனை கொடுத்தாலும் போறான். அதனால அன்னதாத்தா சுற்றிவா தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். நல்லது எவன் ஒருத்தன் பண்றானோ அவனுக்கு நல்லதே கிடைக்கும்ங்கிறது அது அனாத்தியா இருக்கிறதாக ஒரு பழமொழி. அந்த உண்மைய இங்கே அடிப்படையா வச்சுக்கிட்டு அவர்கள் அதையே ஒரு இணை இறை உணர்வாக ஆக்கி காட்டுறது வேதம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ நல்ல உணவை எவன் ஒருவன் தயாரித்து தான் தயாரிப்பது மட்டுமல்ல தான் சாப்பிடுவது மட்டுமல்ல வேண்டியவர்களுக்கு வேண்டிய அளவு தானம் பண்றான் பாருங்கோ அவன் சிறந்தவன். அப்படிப்பட்ட உணவை தானம் பண்ணுவன் மிகச் சிறந்தவன். அவனுக்கு மக்கள் செல்வம் கால்நடை செல்வம் இதற்கேற்றி போன்ற கீர்த்தி இதெல்லாம் மிகச் சிறந்த முறையிலே அவன் எழுவான் என்பதை ரொம்ப ஸ்பஷ்டமா இங்கே வேதம். இப்போ இந்த நான்கு நியமங்களை சொல்லிட்டேனாலும் அது உணவுங்கிற எந்தெந்த இடத்துல எல்லாம் சொல்லப்பட்டதோ அதை செல்வம்னு சொல்லுவோம். அப்போ அந்த செல்வம்ங்கிற பரந்த பொருளிலே நாம் பார்த்தோமே ஆனால் இப்போ உணவை ஏராளமாக உற்பத்தி பண்ண வேணும்னா அங்கே ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்ள வேணும்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அங்கே செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேணும்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இதுதான் உபனிஷத்து நமக்கு காட்டுறதான ஆக்கப்பூர்வமான. இப்படி தெய்வ சிந்தனையுடனே ஒருவன் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்பானே ஆனால் அவன் மிக்க செல்வத்தை உடையவனாக அது மேலும் மேலும் பெருகும் வரை தன் கண்ணால் காண்பவனாக வாழ்கிறான். அதனாலதான் அந்த
அடுத்த ரெண்டு மந்திரம் அந்த தெய்வ சிந்தனையோட எப்படி வளமாக வாழ்றதுங்கிறத இந்த ரெண்டு கோணத்துல ரெண்டு மந்திரமும் பார்க்கறது. க்ஷேம இதி வாஜி யோக க்ஷேம இதி பிராணாபானயோ தர்மேதி ஹஸ்தயோ கதிரிதி பாதயோ விமுக்திரிதி பாயோ இதி மானுஷீ சமாஜ்ஞா. அதாவது வாசி வாசினா நம்மளுடைய வாக்கு பேச்சு, பேச்சிலே க்ஷேம இதி நன்மையை பேசவும், பிராண அபானயோ பிராணம் மற்றும் அபானனிலே, யோக க்ஷேம இதி மங்களமாக, ஹஸ்தயோகோ கைகளிலே, கர்ம இதி செயலாக, பாதயோகோ கால்களிலே, அது நடையாக, பாயோ கிருஷ்ணபாதத்திலே குலத்திலே, விமுக்தி அது வெளியேற்றுதலாக, இதி இவ்விதமாக, மானுஷீ மனிதனுடைய விஷயத்திலே, சமாஜ்யா சிந்தனை நிலை பெறவும். இப்போ தெய்வ சிந்தையுடனே ஒருவன் வாழ்வது பற்றி சொல்றேன்னு இன்னொரு வேலை என்ன பண்றது, எவன் வாக்கிலே நன்மையை மட்டுமே ஒருவன் பேசுகிறானோ, பிராணன் மற்றும் அபானிலே மங்களமாக எவனுடையவனாக இருக்கிறானோ, கைகளிலே செயலாகவும் கால்களிலே நடையாகவும் குதத்திலே வெளியேற்றுதலாகவும் இருக்கிறான்னா தனையும் இறைவன். இவன் வாக்கிலே நன்மையாக இறைவன் செயல்படுகிறார், பிராணன் மற்றும் அபானனில் மங்களமாக இறைவன் செயல்படுகிறார், கைகளிலே செயல்களாக எம்பெருமான் செயல்படுகிறார், கால்களிலே நடையாக அந்த பரபிரம்மம் செயல்படுகிறது, உதத்திலே வெளியேற்றுதலாகவும் அந்த பகவான் செயல்படுகிறார் அப்படின்னு அர்த்தம்னு சொல்றது. வேறு தனிநபருடைய ஒரு வாழ்க்கையிலே தெய்வ சிந்தனை பற்றி இந்த மந்திரம் எவ்வளவு அத்தியற்புதமா சொல்றாரு, வாக்காக பிராணனாக செயலாக இறைவனே செயல்படுகிறார். அப்போ நன்மை தரும் வாக்குகள் நம்மிடமிருந்து வெளிவரும் போது, மங்களமான செயல்களில் நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது அங்கே இறைவன் வெளிப்படுகிறார், நமக்கும் இறை உணர்வு வெளிப்படுகிறது. அதாவது வாழ்க்கையிலே தெய்வ சிந்தனை அதிகரிக்க வேண்டுமானால் நன்மை தருகின்ற மங்களமான சொற்களையும் செயல்களையும் நாம் ஈடுபட வேண்டும். எந்த செயல்களுமே வெறுக்கத்தக்கதல்ல என்பதை உணர்த்ததே வெளியேற்றுதல் பற்றி இங்கே கூறப்பட்டது. இத ரொம்ப அத்தியற்புதமா சொல்றது. இதுல சரி, வாக்குல நன்மை இருக்கணும், பிராணன் மற்றும் அபானன்ல மங்களம் இருக்கணும், கைகளிலே செயல் இருக்கணும், கால்களிலே நடை இருக்கணும், குதத்திலே வெளியேற்றுதலாகவும்னு சொன்னா குதம் வெளியேற்றுதானே இருக்கு. அப்படி இறைவன் செயல்படுகிறார்னு சொன்னா அது என்னமோ நீச்ச பாவனையோட சொன்ன மாதிரின்னா இருக்குன்னா இது மேனேஜ்மெண்ட் தேடியில ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது அலுவலகம் சிறந்த முறையில இயங்கணும்னா அந்த கிளாஸ் ஃபோர் எம்ப்ளாயி பிரிவுலேருந்து அங்க இருக்கிற மேனேஜிங் டைரக்டர் சேர்மன் வரைக்கும் அவாவா செய்யலை அவாவா ஒழுங்கா பண்ணா தான் அந்த கம்பெனி நன்னா லாபத்தை ஈட்டி அது நிறைவேற முடியும். இதுக்கு திருஷ்டாந்தமா ஒரு இதை சொன்னான். அதாவது ஒரு நாள் ஆல் பாஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி அதெல்லாம் ஒரு மீட்டிங் போடலாம். மீட்டிங் போட்டு அது என்னன்னா எலெக்ஷன் மீட்டிங், அது அந்த யார் தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அந்த பாஸ்வேர்டு சொன்னா யாருக்கு வந்து தலைவர், அப்போ நான் தான் உசந்தவன் நான் தான் உசந்தவன் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு அவகாசம் கொடுத்தா. அதுல உடனே கண்ணு எழுந்தது, நான் இல்லைன்னா யாரும் எதையும் பார்க்க முடியாதுன்னு அப்படி அதனுடைய பெருமையை அதனால என்னையே அரெக்ட் பண்ணுவோம் நான் என்னையே தலைவனாக்குங்கோன்னு ஒன்று ஒன்றும் பேசிட்டே வந்தது.
ரேஞ்சு இருக்கு, காது சுழிக்குது, வாய் சுழிக்குது, மனசு சுழிக்குது, இப்படி எல்லாம் ஒவ்வொரு சொல்லிட்டே வந்து அதனுடைய செயல்பாட்டையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும். அப்போ இந்த முகபாகம் விழுந்து உடனே எல்லாம் சிரிச்சு மற்ற அவயவங்கள்லாம் எல்லாம் சிரிச்சு இதுக்கு வெக்கமா போயிட்டு உக்காணும், ஒண்ணுமே பேசவே இல்லை உக்காணும். அப்புறம் எல்லாரும் சேர்த்து கடைசியில என்ன பண்ணா, மனசுதான் எல்லாத்துக்கும் கட்டிக்கிறது, அதான் காரணம். அதனால மனச அந்த தலைவனா லீடரா தேர்ந்தெடுத்து அந்த எலெக்ஷன் முடிவு போச்சு. ஒரு நாலு நாள் ஆச்சு, உடம்புக்கு ஜுரம் வந்துருக்கு. அப்புறம் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கன்வீன் பண்ணான், பண்ணி எல்லா இதுவும் வந்து அந்த ஆள் பாசி அது வந்து அந்த இடத்துல அனுபவிச்சு வந்து எதனால இந்த ஜுரம் வந்து அனலைஸ் பண்ணா அந்த உடம்புலேருந்து ஷிஃப்ட் வெளியில போல அதான் காரணம் ஜுரத்துக்கு. அப்போ அந்த உதகாகத்தை பார்த்து நீ நான் ஒன்னு அவங்க நீ பேசத்துக்கு எழுந்திருந்த போது உன்னுடைய முக்கியத்துவம் தெரியாத ஒன்னு அவமதிச்சிருக்கோம், அதனால என்ன இவரெல்லாம் மதிச்சுடுவோன்னு இந்த மனசு என்ன பண்ணித்தான் கூப்பிட இந்த கூப்பின கையோட அதான் சொல்லுவார், மிஸ்டர் ஆஸ் யால் அன்இக்குவோக்கலி அண்ட் அன்கண்டிஷனலி லவ் சே தட் யூ ஆர் அவர் பாஸ், ப்ளீஸ் கிவ் வே ஃபார் த ஷிப் டு கோ அவுட்னு. அந்த மாதிரி இங்கே இந்த பாகம்தான் உசந்தது, இந்த பாகம்தான் மக்கம் இல்லை, அதனாலே குதத்தை வெளியேற்றுதலாகவும் இறைவன் செயல்படுகிறார்னு இங்கே சொல்லிட்டுனாலே இந்த சரீரத்துல வியாதி வர்றதுக்கு மூல காரணமே கான்ஸ்டிபேஷன் சொல்றாரு. பல சிக்கல்கள் தான் சரீரத்தினுடைய ஒரு ஒரு சிக்கலுமே ஆரம்பிக்கும். இதை வேகம் எப்படிமா படம் பிடிச்சிருக்காங்க இங்கே, அதனாலதான் முகத்தை வெளியேற்றுவதாகவும் செயல்படுத்துகிறான் சொல்ல. அதுக்கு மேல இன்னொரு விதையும் சொல்லிட்டு இரண்டாவது அத்தனை மழையிலே மின்னலுடைய ஆற்றலாக பசு மிருகங்களிலே யசஹாதி புகழாக நக்ஷத்ரேஷு நக்ஷத்திரங்களிலே ஜோதிஹியாக வஸ்திரே திறப்புறுப்பிலே பிரஜாதி அமிர்தம் ஆனந்தா. அந்த பிரஜாதி அமிர்தம் ஆனந்தா குழந்தை உற்பத்தி செய்யும் மேலான இன்பமாக ஆகாசே அந்த வெளியிலே ஆகாசத்திலே சர்வம் இனி எல்லாமாக வருவார்கள்தான். அதாவது தெய்வ சிந்தனையினுடைய அடுத்த பகுதியும் மழையிலே திருப்தியாகவும் மின்னலிலே ஆற்றலாகவும் மிருகங்களிலே குழலாகவும் நட்சத்திரங்களிலே ஒளியாகவும் இந்த பிரஜைகளை குழந்தைகளை உற்பத்தி செய்யும் மேலான இன்பமாக இந்த பிறப்புறுப்புன்னு சொல்லுவோம், அந்த பிறப்பு உறுப்பிலே எம்பெருமான் இருக்கிறான், ஆகாசத்திலும் இருக்கிறான், இப்படி எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பதை உள்ளவர். தனிநபர் வாழ்க்கையிலே தெய்வ சிந்தனை நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த சமுதாயமும் இயற்கையும் கூட கருத்திலே வேதத்தாலே இங்கு கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்னா மனுஷன் ஒரு தீவு இல்லை, அவன் தனியாக இல்லை, அவன் சமுதாயம் கூட்டம் கூட்டமாக வாழும், அதனாலே
சமுதாயத்திலே நாமும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். இந்த மந்திரத்தினாலே சமுதாயம் மற்றும் இயற்கையினுடைய பல்வேறு அம்சங்கள் நன்றாக தெள்ள தெளிவாக நமக்கெல்லாம் எடுத்து காட்டப்படுகின்றது. இங்கே கூறப்பட்டுள்ள ஒவ்வொன்றுக்குமே தன்னளவில் அந்த நல்லவையும் அல்ல தீவையும் அல்ல. இப்போ லோகத்துல பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்கள் என்னென்னலாம் இருக்கோ அது நல்லதுன்னு வச்சுக்க முடியாது, கெட்டதுன்னு வச்சுக்க முடியாது. அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. அத நாம எந்த விதத்தில பயன்படுத்துறோமோ அதனால அது நல்லத கொடுக்கிறது. இப்போ நம்மளுடைய செயல் அதை நாம உபயோகிக்கும் முறை கையில பத்தி அந்த மேக்ஸ் பேஸ் வச்சுட்டு பெருமாள் விளக்க எடுக்கலாம், அதையே வச்சுட்டு சிகரெட் பீடியை கொடுக்கலாம், இல்ல கூற வீடியே கொடுக்கலாம். அதனால அது பகவான் விருப்ப படைச்சிருக்கான்னா அத குளிர்காலத்துல இப்ப டெல்லி போன்றதான நகரங்கள் எல்லாம் பார்த்தேன்னா அந்த இதெல்லாம் கும்பகோணத்தெல்லாம் குளிச்சு அது பக்கத்துல உட்காந்து காலங்காலத்தால குளிர்காய்வா. அந்த மாதிரி அது நல்லதோ கெட்டதோ அந்த நெருப்புங்கிறது நாம எப்படி அதை உபயோகிக்கிறோமோ அதுல இருக்கு. அது தொட்டா சொல்றதான் சொல்றது இல்லையா, அத நன்னா இது பண்ணி ஜலத்தை கொதிக்க வச்சு குளிர்காலத்துல நன்னா உனக்கையா உடம்புக்கு அது தீட்டமாகும். அது ஒண்ணு ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்குவமாகாத உணவுப் பொருள்கள்லாம் நன்னா பக்குவம் பண்ணி தரது அதே நெருப்பு. ஐயோ கையில தொட்டா சொல்றது அது வந்து ஊரெல்லாம் பத்தி எரியுது, வீடெல்லாம் பத்தி போகுது, எத்தனையோ புதுசை பத்தி எரியுது பாக்குறோமோ அதெல்லாம் இப்போ அந்த நெருப்பினாலே நன்மையும் இருக்கு கெடுதலும் இருக்கு. அந்த நன்மையோ தீமையோ அதை நாம எப்படி பிரயோகப்படுத்திக்கிறோமோ உபயோகப்படுத்திக்கிறோமோ அது நம்மை சார்ந்ததே தவிர எம்பெருமான் சிருஷ்டியிலே இது நல்லது இது கெட்டதுங்கிறதான தாரதமியமோ பேதமோ இல்லை. இத மேற்கொண்டு இன்னும் நன்னா விளக்கி போக போறது விரும்பவில்லை. அதை காத்திருந்து அனுபவிப்போம்னு சொல்லி சிம்ஹாய கல்யாண முதாரணிய ஸ்ரீமதி வெங்கடேசாய பிதா தத்தவே நமஹா.